வணக்கம் அவர்களே. அர்ஜுனா வந்து எதிர்க்கிறார்கள் யாரார், அவர்கள் மீது வன்மத்தை கற்றோர்கள் யாரார் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு தெளிவான ஒரு முடிவு என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்களே அர்ஜுனாவுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. காரணம், அவன் அநேகமாக வந்து இந்த மாதிரியான நபர்களாக தந்துருப்பாங்க. இந்த கமெண்ட் செக்ஷன்லேயே நீங்கள் பாருங்கள் என்ன அப்படின்னு சொல்லி. இப்போ பாருங்கள், ஒரு அவர் ஒரு பதிவை போட்டிருக்கிறார், என்ன வெறும் ஒரு பதிவு, அநீதிக்கு எதிரான குரல் அவ்வளவுதான். இதில் வேலைகளுக்கான அரசியல் திகடல், ஜால்கள் நோச்சி தேர்தல் மாவட்டம், வைத்தியர் அர்ஜுனா, இங்கெல்லாம் விருப்பு இலக்கம் வந்து ரெண்டும் அந்த ஏழுமன் சொல்லி அவரும் அவருடைய இன்னொரு வேட்பாளர் படத்தையும் போட்டிருக்கிறார். இதில் வந்தவர் கமெண்ட் பண்ணுறார், நல்லா தெரியுது என்னத்துக்கு எதிரான குரல் அப்படின்னு சொல்லி. இது தேவையே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அதை பாரு. இன்னொரு வந்து கூட, தலைவர் வின் பண்ணினா அனைத்து பார்களுக்கும் அருகில் உல்லாச விடுதி அமைத்து தரப்படும், குடிச்சிட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை நக்கல். சரியா, அர்ஜுனான்ற பேரிலேயே, அர்ஜுன ஆதரவாளர் பேரிலேயே ஒரு பக்கம் திறக்கப்பட்டு அப்படி போடப்படுது. சரியா, எப்படி இஞ்சால போனாலும் மைண்ட் யூ வேர்ட்ஸ், பேட் வேர்ட்ஸ், பிளேம் யூ பேரண்ட்ஸ்ன்ட்டு போட்டுருவேன். இதுக்கு பதிவுக்கு மிகவும் சம்மந்தமே இல்லை. வந்து அவன் வல்லாலட்டிட்டு போகிறான் ஒருத்தன். சரியா, அப்புறம் அடுத்தது வந்து, இவரை போன்ற கொள்கை இல்லாத பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்குரிய தெளிவான திட்டம் இல்லாத தனிநபர்களை பற்றி மக்கள் அறிந்திருக்க வேண்டும். தனது தனிப்பட்ட நலங்களுக்கு முடிவுகளை மாற்றுபவர்கள் மக்களுக்கு அர்ப்பணிப்போடும் நேர்மையோடும் செயல்பட வாய்ப்பு இல்லையாம் என்றால், இவர் சொல்கிறத பார்த்தா 50 வருஷம் 60 வருஷமாக இருந்த தமிழ் எம்பிக்கள் யாரும் எல்லாருமே இதே தான் செய்தவங்க. சரியா, அவ்வளவருக்கும் ஓட் போட்டதார், இவருமே மற்ற பரம்பரையும் தான் போட்டது. சரியா, அப்போ 50 வருஷமாக புள்ள விட்ட இவர் திடீரென்னு திருந்திட்டாராம். சரியா, இப்போ அர்ஜுனா வேண்டான்னு சொல்கிறார். அதாவது அர்ஜுனா கொள்கை இல்லாமல் பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய தெளிவான திட்டம் இல்லையா அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறார். இதே போல் அடுத்தது பார்த்தாங்கன்னா, ஆரம்பத்தில் டாக்டர் மீது இருந்த மரியாதை இப்போது சுத்தமாக இல்லை. மக்கள் பிரதிநிதியாக இருக்கும்போது பொது வழியில் வெளியிடுற கருத்துக்கள் எல்லாம் மக்களுக்கு சேரும், வெளிப்படையாக பேசுவது அவர் இயல்பாக இருக்கலாம், ஆனால் அதற்கான இடம் நேரம் அதுவல்ல. இது ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து மனோகரன் அப்படின்றவர் அவர் போட்டிருக்கின்றார். அதே போல், கெட்ட வார்த்தைகள் உங்கள் பெற்றோரை குறை கூறுகின்றன. ஓகே, இவருக்கெல்லாம் விழாது ஓட் போய் உருப்படியான வேலை இருந்தால் பாருங்கோ அப்படின்னு சொல்லி அவர் போட்டுக்கிறார். பரமசிவம் சாலினி என்றவர் போட்டுக்கிறார். ஒன்று, இவா நம்பி ஏமாந்திருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் இதற்கு வேறொரு கட்சிக்கு இவா ஏற்கனவே ஆதரவாக இருக்கலாம், இவா பிடிக்காது, அதனால் இந்த மாதிரி இதில் வந்து கொமெண்ட் போட்டு விட்டால் இவா கூட நம்பிக்கை இருக்கலாம் என்னன்னு சொல்லி சொன்னால், தன்னை கொமெண்டை பார்த்து இன்னும் 4 ஓட் விழாமல் போமா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே, அடுத்தது, கௌசலி அக்கா இல்லாமல் ஃபோட்டோ நல்லாவே இல்லைன்னு போட்டிருக்கிறார். இவற்ற அக்காண்ட ஃபோட்டோ இருந்தாலும் அது சேர்த்து போடலாம். அதே மாதிரி இன்னொரு கவசலி வங்கி என்றும் போட்டிருக்கு. இதை விட முக்கியம் என்னென்னு சொல்லிங்கன்னா, இந்த ஒரு டிக்டாக் ஒன்றுக்கோ இல்லை ஒரு ரெண்டு கதை, ரெண்டோ மூன்று கதை கெட்ட வார்த்தையில் வந்துட்டு. சரியா, அதை இழுத்துக்கு ஒன்று தெரியணும். இதில் கமெண்ட் செக்ஷனில் போடுறாக்களோ இந்த கெட்ட வார்த்தைகள் கதை கூட ஒன்று சொல்கிறவையெல்லாம் வாழ்க்கையில் ஒரு நாளுமே கெட்ட வார்த்தை இதுவரையும் கதைக்கவே இல்லையா, இதுவரைக்கும் கதைச்சதே இல்லையா, இல்லது இதே மாதிரி ஒரு சூழ்நிலை இதே மாதிரி ஒரு அழுத்தம் இருக்கேக்க இவ இவ்வளவுக்கு அமைதியாக இருப்பேன் நம்ம இவ எதிர்பார்க்குறது. இவ அர்ஜுனாட்ட எப்படி அர்ஜுனா அமைதியாக தெளிவாக இருக்கணும் ஒன்று எதிர்பார்க்கணும் தானே, அப்படி இவையாலேயே நடக்க இயலுமான கிட்ட இல்லை. ஏன்னு சொன்னால் இவையே அவளை அழுத்தம் பார்க்கல. ஏன், 17-18 வழக்கு இருக்குது, எத்தனையோ பக்கத்தால் வந்து ப்ரெஷர் இருக்குது, அதுவும் திடீரென ஜெயிலேருந்து வந்து உடனே வேட்பாளர்கள் இப்போ இந்த வேட்பாளர்களாக உள்ளுக்கு முதுகில் குத்தினது, இப்படி எத்தனையோ இது இருக்குது. அதை விட வெளியிலேருந்து திடீர் புலம்பெயர் அண்டிகள் அவைவேன்னு சொல்லி அழுத்தம் எல்லா பக்கமுமே வந்து அர்ஜுனா பொறுத்த வரைக்கும் அழுத்தம். அதை விட முக்கியம், அவர் தெளிவாக சொல்லிடுறா தான் ஒரு அரசியல்வாதி இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படி அரசியல்வாதி இல்லையென்று சொன்னால் பிறகு என்ன என்ன அர்த்தம்னு சொன்னால், அவருக்கு அரசியல் செய்ய தெரியாது, தெரியாத புதுசாக வந்திருக்கார். அப்போ அவரை போயிட்டு இவ்வளவு குத்துறது வந்து ஒரு நாளுமே எங்களை பொறுத்த வரைக்குமே இது இல்லை. அவர் அதுதான் பிளவுடெல்லாம் எல்லாம் நடக்கும், ஆரம்பத்தில் இது இதெல்லாம் நடக்க தான் போகுது. இதில் இன்னொரு கமெண்ட் பண்ணுறா, சாவச்சேரி ஆஸ்பத்திரியை நாசமாக்கி விட்டாயாம் என்று விசேட வைத்திய நிபுணர் எவரும் வருவதில்லை, நாட்டை நாசமாக்கிவிடாமல் உன் சுயரூபம் மக்களுக்கு புரிந்து விட்டதாம். சாவச்சேரி ஆஸ்பத்திரி நாசமாக்கி விட்டான்றதுக்கும் அஜுவாங்க என்ன சம்பந்தம், ஒரு சம்பந்தமே இல்லை. இவங்கன புரிதல் இவ்வளவு தான், ஜோஜி பாருங்கோ இவ்வளவு புரிதல் இருக்கிறவங்க தான் இந்த நாட்டுக்குரிய ஆக்களை எம்பிக்கள் அரசியல்வாதிகள் தேர்ந்தெடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் நாடு அழியாமல் பிடிப்போம். இதுக்கு பதிலும் போட்டிருக்காங்க, ஏற்கனவே வருவதில்லை தான் என்றதும் போட்டிருக்காங்க. ஓகே, அதில் ஏற்றுக்கொள்ளலாம். தங்கச்சி எங்கேருந்து போட்டிருக்கோம், அதோட முக்கியம் இந்த டிக்டாக்கை தான் வந்து ஃபுல்லாகவே செய்யாமணி கொண்டிருக்கணும் இந்த உத்தமர்கள் கமெண்ட் செக்ஷனில். இதே போல் இது வார எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி தான் வந்து, அதாவது என்ன என்ன சொல்கிறது, இந்த பதிவு இதுகளில் வந்து இவன் நக்கலாக தான் இருக்குது. இவன் இவ்வளவு நக்கல் அடிக்கிற வந்து இவ்வளவு தெளிவாக இருக்கணும்னு இப்போ சும்மா சொல்லுவேன். அர்ஜுனா வந்து இவன் இவளாக்கி தண்டினம், இவன் ஏதாச்சும் சரியான முடிவு எடுக்கணுமா வாழ்க்கையிலன்றே இல்லை. சரி, அர்ஜுனா வேண்டாம் வேண்டாம் ஒரு சரியான வேட்பாளர் இவன் காட்டிலுமா, காட்டிலாது அர்ஜுனா வேண்டாம் வேண்டும் மட்டும்தான் இவன் பொது வழியில் சொல்ல போயினும். அதையும் மீறி சரி நீங்கள் யாருக்கு ஓட் போட போகிறீங்கன்னு கேட்டால் சொல்ல மாட்டேன், எல்லாம் சும்மா பகுதியாக சொல்லினா நாங்கள் ஓட் போடுறோம் இல்லை இல்லை செல்லுபடியற்ற வாக்குத்தனங்கண்டு அந்த மாதிரி நலுவீன மொழியை சொல்ல மாட்டினோம்.
ஆக கொஞ்சம் தைரியமாக சொல்கிற ஒரே குரூப் வேறன்னு சொன்னால் திசைகாட்டி குரூப். அது இப்போ புது விளக்குமாறு அப்படி தான் இருக்கும், நல்லா தான் கொஞ்சம் நாளைக்கு தண்டோம். அது போக போக அது சரியாக வேறு, நாங்கள் அதில் பேச வாய் வைக்க தேவையில்லை. மற்றும்படி வேறு ஒருத்தருமே சொல்லப்படுறேன், அவைக்கே சொன்னால் பிரயோசனம் இல்லை, இதுதான் உண்மை. இவ்வளவு தான் வந்து அரசியல் சரியாக, இதை தாண்டி இங்கே படிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த புல்லுருவிகள் தான் வந்து வெளியில் ஏதோ தாங்கள் வைக்கிறது தான் பெரிய சட்டம், மொத்த மக்களும் தங்கண்ட கருத்து தான் இந்த தாங்கள் நிற்கிற மாதிரியோ தங்கண்ட பொழுதுபோக்கு தாங்கள் நிற்கிற மாதிரி தான் எல்லோரும் நெச்சிக்கொண்டு இருக்கணும் வந்து நிற்கணும். ஆனால் உண்மை இல்லை, தேர்தல் வரும், முடிவுகள் வரத்தான் போகுது, அதுக்கு பிறகு வந்து மிச்சத்தை பேசிக்கொள்ளலாம். உங்களோட கருத்துக்கள் வந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள். நன்றி.